உளவியல் மருத்துவர் ஒருவரை மிகவும் நிதானப்படுத்துகிறார் இதயத்தாக்குதல் நோய்க்கு உள்ளாகியவரை உள்ளானவருக்கு அதிர்ச்சியாய் மகிழ்ச்சியும் வரக்கூடாது அதிர்ச்சியாய் துன்பமும் சொல்லக்கூடாது அந்த நேரத்தில் மருத்துவர் மருத்துவர் அவர் பரிசோதித்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் அவரது வீட்டார் தனியாகச் சொல்கிறார்கள் மகிழ்ச்சி செய்தியை சொல்லக்கூடாது என்று சொல்லிவிட்டீர்கள் இப்பொழுதுதான் இவருக்கு லாட்டரியில் பத்து லட்சம் பரிசு விழுந்திருக்கிறது இதை எப்படிச் சொல்வதென்று தெரியவில்லை மருத்துவர் சொன்னார் நீங்கள் சொல்லாதீர்கள் நான் பக்குவமாய் சொல்லிக்கொள்கிறேன் அப்படியே விட்டுவிட்டார்கள் மருத்துவர் மெல்ல மெல்ல நிதானப்படுத்துகிறார் நோயாளியை உனக்கு ஒரு லட்சம் கிடைத்தால் என்ன செய்வாய் அண்ணாந்து பார்த்து சொன்னார் என் வீடு ரொம்ப பழசு அதை புதுப்பித்து விடுவேன் இரண்டு லட்சம் கிடைத்தால் என் முதல் பெண்ணுக்கு திருமணம் செய்து வைப்பேன் மூன்று லட்சம் கிடைத்தால் மூன்று பெண்களுக்கும் ஒரே நேரத்தில் திருமணம் நடக்கும் மருத்துவர் மெல்ல கேட்டார் பத்து லட்சம் கிடைத்தால் என்ன செய்வாய் போங்க டாக்டர் எனக்கெல்லாம் பத்து லட்சம் கிடைக்காது அப்படி கிடைத்தால் கிடைத்தால் சரிபாதி ஐந்து லட்சத்தை உங்களுக்கு தந்து விடுகிறேன் மருத்துவர் மயங்கி கீழே விழுந்து விட்டார் இப்படித்தான் இன்றைக்கு அறிவின் தடம் திசை மாறுகிற போது ஏற்படுகிற நிலைப்பாடு அறிவின் தடம் சரியான திசையில் நடைபோட வேண்டும் தான் நம் ஆன்மீகத்தின் தடம் சொன்னது மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வீடு வேண்டும் மனைவி வேண்டும் மக்கள் வேண்டும் உறவுகள் வேண்டும் சுற்றம் வேண்டும் நட்பு வேண்டும் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வாழ்வதற்கு என்ன தேவை மாட மாளிகைகள் அல்ல கூட கோபுரம் அல்ல வங்கியின் மூலதனம் அல்ல பிறகு என்ன தேவை எண்ணில் நல்கதிக்கு யாதுமோர் குறைவில்லை இதயத்தில் நல்ல எண்ணம் வேண்டும் நான் வாழ்ந்தால் போதாது நாம் வாழ வேண்டும் என்று நினைக்க வேண்டும் ஒரு தந்தை குடித்துவிட்டு விட்டு அடிக்கிற போது அதை பார்க்கிற இரண்டு மகன்களுக்கு பாதிப்பு ஏற்படுகிறது ஒரு மகன் தன் தந்தையைப் போலவே குடிகாரனாக மாறுகிறான் இன்னொரு மகனோ ஒரு என் தந்தையின் நிலைப்பாட்டில் நான் இருக்க மாட்டேன் என் அம்மாவை அப்பா துன்புறுத்தியது போல் என் வாழ்நாளில் ஒருபோதும் இருக்க மாட்டேன் என்று உறுதியான நல்லவனாக இருக்கிறான் தீமை நல்லவற்றையும் சமயத்தில் போதிக்கிறது பல நேரங்களில் தீயவற்றையும் போதிக்கிறது அதற்குத்தான் பாரதி சொன்னான் படித்து தடம் மாறுகிறவருக்காக சொல்கிறான் அறிவின் ஒளியை சரியான திசையில் எடுத்துச் செல்லாதவனுக்காக பாரதி சொன்னான் படித்தவன் சூது பண்ணினாள் போவான் போவான் ஐயோ என்று போவான் என்று சபித்தான் இதைத்தான் திருவள்ளுவர் தெளிவாய் சொன்னார் கற்றவன் கற்றதை கேட்டவன் கேட்டதை சிந்தித்தவன் சிந்தித்ததன் பாதையில் செயல்பட மறுத்தாள் கற்றவன் கற்றதை கேட்டவன் கேட்டதை சிந்தித்தவன் சிந்தித்த பாதையில் செயல்பட மறுத்தாள் அவன் பேதையின் பேதை என்று சபித்தார் அவன்தான் முட்டாளின் அடி முட்டாள் என்று சொன்னார் அறிவு ஒளி தனி மனித வாழ்வை மேம்படுத்தும் தனி மனித வாழ்வுக்கு சகிப்புத்தன்மையை தரும் பொறுமையை தரும் எப்படி திருவள்ளுவர் சொல்வார் பெயக்கெண்டும் நஞ்சுண்டு அமைபவர் நயத்தக்க நாகரிகம் வேண்டுவர் நான் தனி மனிதன்தான் நான் குடிப்பதற்கு குவலை நீர் கிடைக்கிறது ஆனால் அதில் நஞ்சு கிடந்திருக்கிறது என் நண்பர் தேவை என்றால் என் உறவு தேவை என்றால் அந்த குவளை தண்ணீரை குடித்து உறவா நட்பா உயிரா என்ற கேள்வியுமே ஆனால் நட்புக்காக உறவுக்காக உயிரை தியாகம் செய் பெயக்கெண்டும் நஞ்சுண்டு அமைபவர் நயத்தக்க நாகரிகம் வேண்டுவர் என்று திருவள்ளுவர் சொல்கிறார் அவர்தான் மற்றொரு இடத்தில் முரண்பட்டு சொல்கிறார் இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் பறந்து கெடுக உலக இன்னமும் தாழ்நிலை இருக்கிறதா ஏழ்மை நிலை இருக்கிறதா இதற்கு யார் காரணமாக இருந்தாலும் அது மாற்றப்பட வேண்டியது என்று போர்க்குணத்தோடு சபிக்கிறார் இந்த முரண்பாடுகளைத்தான் தனி மனித நிலையில் துன்பங்களை ஏற்கலாம் இடர்பாடுகளை உள்வாங்கிக் கொள்ளலாம் இன்னல்களை சந்திக்கலாம் ஆனால் சமூக நிலைக்கு துன்பம் வருகிற போது இடர்பாடு வருகிற போது போராளியாக போராட வேண்டும் என்று திருவள்ளுவர் சொன்னாரே அதுதான் அறிவொளி காட்டுகிற வழி அந்த வழியில்தான் அறிவும் அன்பும் இணைந்தால் அறிவும் அன்பும் இணைந்தால் உலகமே அருள்மயமாகும் அறிவும் அன்பும் பிரிந்தால் உலகமே இருள்மயமாகும் அறிவும் அன்பும் இணைந்த தடத்தில் அறிவொளி காட்டுவதே நம் வாழ்வின் வழி என்ற தடத்தில் நாளும் நாளும் பயணம் செய்வோம் அந்த பயணத்திற்கு என்னாலும் வித்திட்டு அதை விருட்சமாக வளர்த்து கொண்டிருக்கிற நம் மக்கள் சிந்தனை பேரவைக்கும் இந்த அறிவு திருவிழாவை ஆன்மீக திருவிழாவாக தன்னை பொருளாக அர்ப்பணிக்கிற வேள்வியாக நடத்தி கொண்டிருக்கிற ஸ்டாலின் குணசேகரன் தலைமையிலான அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை வாழ்த்துக்களை பாராட்டுக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்